வணக்கம். ஃபைன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்றைக்கி நம்ம ஷோவில் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பின்னாடி போகிற சின்ன ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எதை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி அப்படின்றத. ஹைட்ரோ கார்பனுங்க, இதை பற்றி தான். இப்போ ரீசெண்ட் டைமாகவே இந்தியாவையும் கடந்து உலக நாடுகள்லையும் ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ப்ராஜெக்டை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் எடுத்ததுக்கான காரணமும் இதுதான். நிகழ்ச்சிகளை போகலாங்க. முதல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்னன்றத முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப சயின்டிஃபிக்கலாம் போக வேண்டாம், நமக்கு புரிஞ்ச சாமானிய மொழியில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரிஞ்சுக்கங்க. ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரோ கார்பன். ஸோ பேர்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? எந்த ஒரு எரிபொருளாக இருந்தாலும் ஆக்சிஜன் கூட சேரலனா அதால் எரிய முடியாது, கரெக்டா? அப்படி இருக்கும்போது பூமிக்கு அடியில் இருந்து ஹைட்ரோ கார்பனை மேலே எடுத்து பூமிக்கு மேலே இருக்க ஆக்சிஜன் கூட பிணைப்பை ஏற்படுத்தி அதை ஒரு எரிபொருளாக மாற்றுவாங்க. இதுதான் ஹைட்ரோ கார்பனுக்கான ஒரு டெஃபினேஷன். ஓகே, சின்ன பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, கொஞ்சம் இப்போ அட்வான்ஸாக வாங்க. எது இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன், எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரோ கார்பன் வேற எங்கேயும் இல்லைங்க, பூமிக்கு அடியில் தான் மொத்தமாக படிஞ்சு கிடக்குது, படிமங்களாக. இதை வந்து நீங்கள் எது இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் அந்த செக்ஷனுக்குள்ளே சேர்ப்பீங்க அப்படின்னா, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, நிலக்கரி, மீத்தேன், ஷேல் ஆயில், நாப்தா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொது பெயர் தான் ஹைட்ரோ கார்பன். இதை ஹைட்ரோ கார்பன்றது தனியாக ஒரு பொருளாக கிடைக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ ஒரு சின்ன லிஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாத்தோட பொது பெயர் தான் ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன் சொல்லிட்டேன், இதை எடுக்கிறதுக்கு பூமியிலிருந்து மேலே எடுக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுதுங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்கிங் டெக்னாலஜி. இந்த ஃப்ராக்கிங் டெக்னாலஜி மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் அதிகமாக இருப்பு இருக்குது, செறிஞ்சு இருக்குது அப்படின்ற பகுதிகளை முதல்ல கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தில் காவிரி படுகை, இது போல் பகுதிகளில் 6000 அடிக்கு மேலே, அதாவது 6500 சொல்லிட்டு 6000 அடிக்கு மேலே ஆழ்துளை இடுவாங்க. துளைக்கும் ஆழ்துளைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு 100 அடிக்குள்ளே பூமிக்கு கீழே துளை போட்டால் அது துளைன்னு சொல்கிறோம் ஜென்ரலாக. ஆழ்துளைனா இந்த 1000கணக்கான அடிகள் கடந்து போதில் இதெல்லாம் ஆழ்துளை, ஆழமான துளை, ஆழ்துளை, புரிஞ்சுச்சா? ஸோ ஆழ்துளை விட்டுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, 6 டன் அழுத்தம் 1 சதுர அடிக்கு, அதாவது 1 சதுர அடி ஆழத்துக்கு 6 டன் அழுத்தம், ப்ரெஷர்ஸ் அவ்வளோ கொடுத்து ரசாயன கலவையை பூமிக்குள்ளே செலுத்துவாங்க. இந்த ரசாயன கலவை 1-2 கிடையாது, கிட்டத்தட்ட 620க்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் கலக்கப்பட்ட, தண்ணீரோடு கலக்கப்பட்ட ஒரு கலவை பூமிக்கு அடியில் செலுத்தப்படும். இந்த தண்ணி சொன்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுசாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க தண்ணி கிடையாது. இந்த பூமிக்கு அடியில் துளையிடுறாங்களே, அப்போது நிலத்தடியிலேருந்து வெளியே வருது பார்த்தீங்கன்னா தண்ணி, அதையும் இந்த ரசாயனத்துக்கூட சேர்ந்து கீழே விடுவாங்க. ஸோ இந்த 6 டன் அழுத்தம் அப்படின்ற மேசிவ் ப்ரெஷர் கீழே போகிறப்போ பூமிக்கு அடியில் இருக்க படிமங்கள், பாறைகள் இருக்குல்ல, அதில் மோதி விரிசல் ஏற்படும். அந்த இடத்துலேருந்து வெளியாகிற ஃபைனல் அவுட்புட் தான் ஹைட்ரோ கார்பன். ஸோ இதில் வந்து மீத்தேனும் கூடையே சேர்ந்து வெளியே வர்றதுனால, ப்ரொடியூஸ் ஆகிறதுனால, இந்த மீத்தேனுக்கு ஒரு கெட்ட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீரில் இந்த மீத்தேன் பட்டுடுச்சு அப்படின்னா மொத்தமாக மாசு அடைஞ்சிரும். இது வந்து வாய்ப்பு இருக்குது, சந்தேகம்லாம் கிடையாதுங்க. உலகத்தரத்தில் நிரூபணம் பண்ண விஷயம், மீத்தேன் நிலத்தடி நீரில் பட்டுச்சு அப்படின்னா முற்று முழுதாக மாசு அடைஞ்சிரும். ஓகேவா? இப்போ தெரியுதா நம்ம விவசாயிகளை எதுக்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்துருக்காங்க அப்படின்ட்டு? ஸோ இப்போ தமிழகம் முழுக்கவே, கிட்டத்தட்ட 1 மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை, பெரும்பாலான காவிரி படுகை மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டம் வெடிச்சிருக்கு. ஓகே, இந்த விவசாயிகள் போராட்டம் வெடிச்சது, இதை சொல்லிவிட்டு அந்த விஷுவல்ஸையும் பார்த்துட்டீங்க. விவசாயிகள் எந்தெந்த மாவட்டங்களும் எப்படி போராடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக இவர் அமெரிக்காவுக்கு போயிடலாம் ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக. ஏன்னா இந்தியாவை அதிகமாக நம்ம கம்பேர் பண்ணுறது அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அங்கே தாங்க உலகத்திலே இப்போது அதிகமாக ஹைட்ரோ கார்பன் ப்ரொடியூஸ் இருக்க ஒரு கண்ட்ரி அமெரிக்கா. வறட்சி ஏற்படுறது உண்மை. ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதிகரிச்சதுன்னா குறிப்பிட்ட பகுதியில் கண்டிப்பாக வறட்சி ஏற்படும், இது மறுக்க முடியாத உண்மை. இது அமெரிக்க அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னா, அமெரிக்காவில் வந்து அதிகமாக ஹைட்ரோ கார்பன் ப்ரொடியூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பொது நபர், ஒரு அமெரிக்கர் ஒருத்தர், நம்ம இந்தியாவில் எப்படி ஆர்டிஐ இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம், இதே மாதிரி அமெரிக்காவிலேயே ஒரு வழிமுறை இருக்குது. அங்கே ஒரு நோட்டீஸ் ஒன்று போடுறாரு, நீங்கள் ஹைட்ரோ கார்பன் இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அமெரிக்கர்களுக்கு அதிகம் இருக்கா இல்லையா சொல்லி கேட்டு ஒரு சின்ன விளக்க நோட்டீஸ் ஒன்று போடுறாருங்க. அமெரிக்க அரசு ஒரு பதற்றமான ஒரு பதிலை தான் கொடுக்குறாங்க. அதாவது, நாங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற அந்த ப்ராஜெக்ட் மூலமாக பூமிக்கு கீழே
750க்கும் மேற்பட்ட ரசாயன கலவைகளை செலுத்தி இருக்கோம். அதாவது இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாமே செலுத்தி இருக்காங்க. இதனால் எதிர்காலத்தில் அமெரிக்கர்கள் அதிகமாக புற்றுநோய்களை பாதிக்கப்படும் வாய்ப்பு கணிசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அமெரிக்க அரசை தெளிவாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இந்த நிலைமை தமிழகம் யோசிச்சு தான் பார்க்கணும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, இந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலைகள், அங்கே ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் எல்லாருக்கும் 30 நாள் வேலை 30 நாள் விடுமுறை. புதுசாக இருக்குல்ல, ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா அந்த ஆயில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களே அந்த ரசாயன செறிவுகள் அவங்க உடம்புல பட்டுப்பட்டு சின்ன சின்ன ரசாயனங்கள் அவங்க உடம்புல பட்டு கடைசியில் என்ன ஆகுன்னா செல்கள்லாம் செத்து போக ஆரம்பிக்குமா. ஸோ இதுக்காக 30 நாள் 1 மாதம் வேலையில் இருப்பாங்க, அடுத்த 1 மாதம் வீட்டில் ரெஸ்ட்டுக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. கட்டாய விடுமுறை, ரெஸ்ட்டு எடுத்தே தீரணும். இந்த 30 நாள் ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறது எடுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல செத்துச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா செல்கள் சாக ஆரம்பிச்சுன்ட்டு அந்த செல்கள் எல்லாமே திரும்பவும் பழைய மாதிரியும் ஃபங்க்ஷன் ஆகணும், பழைய நிலைக்கு திரும்பணும் சாகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. ஸோ 1 வருஷத்துக்கு 12 மாதம்னா அதில் 6 மாதம் வேலை 6 மாதம் வீட்டில் ஓய்வு. ஸோ இதுதான் எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலைகளில் நடக்கிற ஒரு நடைமுறை. ஸோ அங்கே ஃபேக்ட்ரியில் இந்த நிலமை 1 மாதம் வேலை 1 மாதம் லீவு. இதே ஒரு வேலை நம்ம ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்கள் அதிகமாக செறிஞ்சு வாழ்கிற விவசாய பகுதிகளுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னங்க லீவு கொடுக்க முடியும், அவங்க வாழ்கிற இடம் வசிப்பிடம் அப்படி இருக்கும்போது இங்கே வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ இதில் பாதிப்பு இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக இந்த விஷயம் மூலமாக தெரியுதுங்க. ஓகே, இதுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் போராட்டம் போயிட்டுருக்கு, இந்த ஹைட்ரோ கார்பனை பற்றிய புரிதலும் மக்களுக்கு அதிகரிச்சிட்ருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்றம் கூடிச்சு, கூட்டத்தொடர் கூடி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, ஏன்னா அது டிஎம்கே எம்பிஸ்லாம் இருக்காங்களா அவங்கள அதிகமாக வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு வேண்டாம், எப்படி நீங்கள் கொண்டு வர்ற இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு டிஎம்கே எம்பிஸ் எல்லாருமே பார்லிமெண்ட்டில் வாய்ஸ் கொடுத்தாங்க. அப்போ தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எந்த திட்டத்தையும் தமிழகம் மேலே திணிக்க மாட்டோம், நானும் ஒரு விவசாயி தான், நானும் விவசாய குடும்ப பின்புலம் கொண்டவன் தான், அதனால் எனக்கு விவசாயிங்க கஷ்டம் தெரியும், நான் கண்டிப்பாக திணிக்க மாட்டேன். மக்கள்கிட்ட குறிப்பாக விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்டு அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படும்னு நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் வாக்குறுதி அளித்தார். That all this drilling are organizing in these days only. It's an ongoing. If you want to answer, I'd like to answer that. I'm answering only that. Why you are a senior member? Why you are so impatient? Why no? I am also a farmer. I belong to a farmer family. Why you are so? Okay, தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னான்னு பார்த்துட்டீங்க, கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கோடே பேசியிருப்பார், நான் விவசாயி இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 598 trillion கன அடி அளவுக்கு ஷேல் வாயு இருப்பு இருக்குது. அதாவது இந்தியாவில் நீங்கள் தோணினா இவ்வளோ எடுக்கலாமா. இதில் காவிரி படுகை பகுதி இருக்குது பார்த்தீங்களா தமிழகத்தில், அந்த பகுதியில் மட்டுமே 100 trillion கன அடி ஷேல் வாயு எடுக்கலாம். ஸோ இந்த உலக நாடுகளும் சரி, பெரிய பெரிய ஜாம்பவான் நிறுவனங்களும் சரி, எதுக்காக காவிரி படுகையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செலவு இல்லாமல் அந்த காவிரி படுகையில் 100 trillion சொல்ல பார்த்தீங்களா, அதில் செலவே இல்லாமல் 9 trillion கன அடி அளவுக்கு ஷேல் கேஸை எடுக்கலாம். ஸோ இதுக்காக தான் எல்லோரும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு தமிழகம் பக்கம் குறிப்பாக விவசாயிகள் செறிஞ்சு வாழ்கிற காவிரி படுகை பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதில் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லையா சொல்லி சிலர் கேட்கலாம், அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணியே இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம், எந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்னு ஏதோ பண்ணி கீழேருந்து ஏதோ கேஸ்லாம் வெளியேறும்னு சொல்கிறாங்க, விவசாயிகள் சொன்ன விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன், கேஸ்லாம் வெளியேறும்னு சொல்கிறாங்க, இது பட்டு எங்கேருந்து எங்களோட நிலம் மலடாயிடுமோ அப்படின்ற பயம் இருக்குது, நிலத்தடி நீர் அசுத்தமாயிடும்ன்ற பயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வாங்க நாங்கள் வரவேற்கிறோம், ஏன்னா அதில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும்ன்றது புரியுது, ஆனால் விவசாய நிலத்தில் அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தாதீங்க, ஏதாவது மற்ற நிலங்களில் விவசாயம் செய்ய ஏதுவாக இல்லாத நிலங்களில் போய் நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் குறிப்பாக காவிரி படுகையில் இருக்க விவசாயிகள் எல்லாருமே மத்திய அரசுக்கிட்ட ஓப்பன் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ONGC நிறுவனத்தை நாங்கள் அனுமதித்தது தவறு என்று மூத்த விவசாயிகள் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற 17வது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிற காரணத்தால் அரசாங்கத்தை காரணம் காட்டி அரசியலை காரணம் காட்டி மீத்தேன் ஷேல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் ஆகிய திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசு செயல்பட தொடங்கியிருக்கிறது. விவசாயிகளாகிய நாங்கள் பல லட்சக்கணக்கான சமதள பூமியை கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு வாக்குறுதியை கொடுத்து இருக்கிறார், நாங்கள் எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டின் மீது வலுக்கட்டாயமாக திணிக்க மாட்டோம்,
என்று கொடுத்திருக்கிறார். எப்படி நேரு இந்த நாட்டில் இந்திய திணிக்க மாட்டோம் என்பதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரோ அதை போன்ற ஒரு உத்தரவாதமாக இதை நான் கருதுகிறோம். அங்கங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் போது குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். இப்பவே விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் விவசாயம் வந்துட்டு அழிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால தண்ணி நீர் ஆதாரம் இதில் போன்றதெல்லாம் எங்களுக்குலாம் முக்கியமான தேவைங்கிறதுனால நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறோம். இந்த கடலூர்லேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாலடிக்கிறதுக்காக வேதாந்தா நிறுவனத்துக்கும் ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கும் மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் செயல் கேஸ் போன்றவர்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது மிகவும் வருத்தம் அளிக்குது. இங்கே பகுதியை சுடுகாடு ஆக்கிடுவாங்கன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும். ஓகேங்க, விவசாயிகளோட கோரிக்கை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கலாம், என்னப்பா ஹைட்ரோ கார்பன் இந்த எரிபொருள் எல்லாத்தையும் நம்ம பூமி கடியிலிருந்தா எடுக்கணுமா, வேறு மாற்று வழியே கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா மாற்று வழி இருக்குங்க. சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், குப்பை இருக்குது, தினமும் நம்ம போட்டுட்ருக்கோமே, அந்த குப்பைகளில் இருந்து நீங்கள் மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டன் குப்பையில் இருந்து 40 கிலோகிராம் அளவுக்கு மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் உங்கள் புரிதலுக்காக சொல்லணும்னா, வீட்டில் நீங்கள் சமையல் எரிவாயு யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்பிஜி கேஸ், இதை இந்த 40 கிலோகிராம் x 20 x 20 = 40 தான். ஸோ 2 எல்பிஜி கேஸை இந்த 40 கிலோகிராம் மீத்தேனை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ 1 டன் குப்பைக்கு இந்த நிலைமை, இதை சின்ன தான் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை பக்கம் வாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே ஒரு நாளைக்கு 4500 டன் குப்பைகள் சேருது. சென்னையில் அதிகமாக குப்பை எங்கே மலமே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம துறப்பாக்க சைடு தான் போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு நாளைக்கு மட்டுமே 4500 டன் குப்பைகள் மேலே சேர்ந்துட்டுருக்கு. அப்போ எவ்வளோ டன் அந்த இடத்துல மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணலாம், கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் கவர்மெண்ட் எவ்வளோ எல்பிஜி கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, சென்னையை விட்டுருங்க, இந்தியாவுக்கு போகலாம். இப்போ இந்தியாவில் சேர்ந்துட்டு இருக்கிற மொத்த குப்பைகள், ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் சேர்ற மொத்த குப்பைகளை எடுத்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் 1.5 பில்லியன் அளவுக்கு மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இங்கே நம்ம குப்பைகளை குப்பை மலை மாதிரி தான் சேர்த்துட்டு இருக்கோமே தவிர ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு அரசு பயன்படுத்துறதே கிடையாது. இதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நான் வெளிநாடுகளை கம்பேர் பண்ண விரும்புகிறேங்க. நம்ம இந்தியாவில் குப்பைகளை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஸ்வீடன் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற நாடுகள்கிட்ட இருந்து குப்பைகளை விலைக்கு வாங்குறாங்க. குப்பைகளை விலைக்கு வாங்கி அதிலிருந்து மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தி அந்தந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே, அமெரிக்கர்களுக்கும் ஸ்வீடனில் இருக்க ஸ்வீடிஷ் மக்களுக்கும், இவங்களுக்கு மின்சார பகிர்வுக்கு அந்த மீத்தேனை கொடுத்துட்ருக்காங்க. குப்பை இல்லாத நாடு குப்பையை விலைக்கு வாங்கி பண்ணிகிட்ருக்கு. குப்பை செறிஞ்ச நாடாக இந்தியா இருக்குது. ப்ரொடியூஸ் அப்படின்றது ஈக்குவல் டு 0 மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஆஸ்கர் அவார்டு வாங்குறதா இருந்தால் கூட ஸ்லம்டாங் மில்லியனர் போன்ற படங்களில் இந்தியாவை குப்பைக்காடான நாடாக காட்டினா மட்டும் ஆஸ்கரே கொடுக்குறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் தமிழக சட்டசபைக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு நடவுதுங்க. இப்போ நிறைய பேர் எதிர்கட்சி சொல்கிறது அதிமுக அரசு அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக டிஎம்கே பீரியடில் இதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சான். இந்த ஒரு விஷயம் ரீசெண்டாக தமிழக சட்டப்பேரவை கூடிச்சு, அதில் டிஎம்கே எம்எல்ஏக்களுக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் பெரிய மிகப்பெரிய கிளாஷாகவே நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டசபையில் அமைச்சர் சி வி சண்முகம் சொன்னார், இது போல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக விவசாயிகள் எதிர்த்துட்ருக்காங்க, நிலம் மலடாயிடும், எங்கேருந்து வறட்சி ஏற்படுற பயத்தில் எதிர்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தமிழக அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன விளக்கமும் கொடுத்துருந்தாரு. ஏன்னா மத்திய அரசு என்னதான் திட்டம் இங்கே கொண்டு வர முயன்றாலும் காவிரி படுகை அது போல் அந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதாவது ப்ராஜெக்டை மத்திய அரசு ஓப்பன் பண்ணணுன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த தத்துவத்தின்படி தான் அந்த இடத்துல வந்து பாலிசி சைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கோஸ்டல் ஏரியாஸில் மத்திய அரசு ப்ராஜெக்ட் கொண்டு வரதா இருந்தால் மாநில அரசோட அந்த முழு ஒப்புதலும் மத்திய அரசு பெற்றிருக்கணும், இல்லைனா அந்த இடத்துல ப்ராஜெக்ட் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்குள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரவே வராதுன்னு சி வி சண்முகம் அமைச்சர் அவர்கள் தெள்ள தெளிவாக சட்டசபையில் சொல்லிட்டாரு. இதுவரை எந்த திட்டத்திற்கும் அனுமதி வழங்கவில்லை, வழங்க மாட்டாது. இனியும் சரி எதிர்காலத்திலும் சரி எந்த நிலையிலும் தமிழகத்திலே இயற்கை எரிவாயு சம்பந்தமான இந்த ஹைட்ரோ கார்பன் சம்பந்தமான எந்த திட்டத்திற்கும் அனுமதி வழங்காது. தமிழகத்திலே இதுவரை எந்த நிறுவனத்திற்கும் ஹைட்ரோ கார்பன் சம்பந்தமாக இசைவை இன்றைய தேதி வரை வழங்கவில்லை, நாளையும் வழங்காது, அம்மாவுடைய அரசு வழங்காது. ஓகே, அமைச்சர் என்னதான் சொன்னாலும் அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எதிர்கட்சி சும்மா இருப்பாங்க, அவங்களும் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணணும்ல. உடனே நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் எழுந்து அவர் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது அது அது இதுன்னு எல்லாம் பேசவே திருப்பவும் நம்ம சி வி சண்முகம் கொஞ்சம் ஊக்கரமாயிட்டார். அவர் என்ன சொல்றாரு, என்னங்க நீங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்புன்னு இப்போ தான் சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட ஆட்சி காலத்தப்போ அந்த கிணறு தோன்றத்துக்கு ஆய்வு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க.
ஆய்வு நடத்த அனுமதி கொடுத்ததே தப்பு. ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஆய்வு பண்ண அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் ஸ்டாலின் இந்த திமுக எம்எல்ஏக்களை பார்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சட்டசபையில் கொஞ்சம் ஒரு ஹாட்டான டாப்பிக்காகவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் போயிட்டு இருந்தது. 2011 அன்று அந்த அனுமதியை தொடர்ந்து தமிழகத்திலே அந்த திட்டத்தை நீங்கள் தொடங்கலாம் என்று இசைவை கொடுத்தது உங்களுடைய அரசு. அதுதான் முதல்ல ஆய்வு. ஆய்வு முடிந்த பிறகு உற்பத்தி. ஆய்வு செய்வதற்கே அனுமதி கொடுக்க கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் மூலமாக சில விளக்கங்களை பெறுவதற்காக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நல்ல விளக்கங்களை தந்தார்கள். அதாவது உங்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு காலாவதியாகிவிட்டது என்று சொல்லுகிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறேன். தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு 4 ஆண்டு காலத்திற்கு வழங்கப்பட்ட ஆயு உரிமம் காலாவதி ஆகிவிட்டது என்றுதான் இதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, ஆய்வுக்கு பிறகுதான் அனுமதி கொடுக்கும். ஆய்வே கொடுக்க கூடாது என்பதுதான் நிலைப்பாடு. அன்றைக்கு நீங்கள் எம்ஓஏ சைன் பண்ணதுக்கு தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பு, அன்றைக்கு நீங்கள் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பு. இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஃபுல்லாக ஃபேன் போடுறோம், மிக்சி கிரைண்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் மின்சாரம் வந்துட்டுருக்கு. இந்த மின்சாரங்கள் இந்தியாவுக்கு தேவையான மொத்த மின்சாரமும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஆயில், எண்ணெய் அண்டு கோல், நிலக்கரி இது மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுருக்கு. அந்த மின்சாரத்தை நம்ம ஃபுல்லாக பயன்படுத்திகிட்ருக்கோம். ஒருவேளை எதிர்காலத்தில் நிலக்கரியும் முற்றுமுழுதாக கையிருப்பு இல்லை, எண்ணெய் வளமும் மொத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மாற்று வழி என்ன? குப்பைன்னு ஒன்று சொன்னேன், அதை வந்து நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல, கவர்மெண்ட் சரியாக ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதுனால குப்பையும் போயிடுச்சு. ஸோ இந்த எண்ணெய், நிலக்கரி, குப்பை இது மூணுமே இல்லைன்றிருக்கப்போ ஹைட்ரோ கார்பன் மட்டும்தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கும் சரி மற்ற எரிபொருள்களுக்கும் சரி அடிப்படை ஆதாயமாக அமையும். அப்படி இருக்கும்போது திட்டம் நல்ல திட்டம், அதை யாரும் இதில் மறுக்க முடியாது. ஆனால் அதனால் ஏற்படுற விளைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, தாக்கங்கள், எமிஷன்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ண என்ன வழின்றதா இப்போதைக்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இது நான் சொல்கிறத விட இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் ஒரு 2-3 கம்பெனிகளோட பேர் அடிபட்டுச்சு. ஒன்று வந்து ONGC, இன்னொன்று வேதாந்தா. இந்த ரேஸில் இருந்த 100 கம்பெனி பேர் ஃபோம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இவங்களும் அந்த ரேஸில் இருந்தாங்க. அதோட தலைமை நிர்வாகி, இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட தலைமை நிர்வாகி இப்போ சின்னதாக ப்ரெஸ் மீட் நடத்தினார். அப்போ என்ன சொன்னார்னா, என்னங்க நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்க மீடியாவில் அதை பெருசாக காட்டுறீங்க, ஆக்சுவலாக ஹைட்ரோ கார்பன் அவ்வளோ ஆபத்தான திட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஹைட்ரோ கார்பன் நமக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஸ் மீட் அப்போ முன்னாடி மைக் வச்சுருப்பாங்களே நிறைய மைக்கெல்லாம், அதெல்லாம் கையை காமிச்சு இந்த மைக்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு கூட ஹைட்ரோ கார்பன் தான் ஒரு அடிப்படை ஆதாயமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாரு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் திட்டம் பாதுகாப்பானது, ஆனால் அதனால் ஏற்படுற உமிழ்வு இருக்குது பாருங்கள், எமிஷன்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ண கரெக்டான வழி கிடச்சிதுன்னா இது நல்ல திட்டமாக தமிழகத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட தலைமை நிர்வாகியே ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தார். சேஃப் பட் எமிஷன் இஸ் நாட், வி நீட் டு லுக் அட் எமிஷன். ஐ எம் யூஸிங் ஹைட்ரோ கார்பன் இன் மை வெஹிக்கிள் பட் ஐ எமிட் சம்திங் அவுட் சைட் த வெஹிக்கிள், தட் இஸ் ஹார்ம்ஃபுல், நாட் ஐ எம் சேயிங் ஹைட்ரோ கார்பன். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. கடைசியாக தமிழக விவசாயிகள் அவங்க சொன்ன அந்த கோரிக்கை நான் திருப்பி ஒரு அடி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வாங்க, ஆனால் விவசாய நிலங்களில் அதை செலுத்தி மலடாக்கிறாதீங்க. எங்கள் நிலத்தை மற்ற பகுதிகளில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் அறியாமையில் பேசலை, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக விவசாயிகள் அவ்வளோ கண்ணீரோடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க. இந்த கோரிக்கையை அரசு உரிய விதத்தில் கையாண்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் கூடிய விரைவில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். ஒருவேளை மெத்தனம் காட்டப்பட்டுச்சுன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்தில் எட்டி பார்க்குறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் விவசாயிகள் இதையும் யோசித்து பார்க்கணும். ஏன்னா மின்சாரம் அப்படின்றது அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான ஒன்று, எரிபொருள் அப்படின்றத மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. ஸோ இதுக்கான மாற்று வழி என்னன்றதை அவங்க யோசித்து செயல்பட்டானா இந்த விஷயத்தில் கரெக்டான டிசிஷன் எடுக்கலான்னு என்னோட பர்சனல் கருத்து. இந்த நிகழ்ச்சி முடியல ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க. இந்த விவசாயிகள், ஆண் விவசாயிகள் இருக்காங்களே அவங்கள விட்டுருங்க. தமிழகத்தில் இருக்க இந்த விவசாயத்துறையை சேர்ந்த பெண்கள் இருக்காங்களே அவங்களாம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நீங்கள் விவசாய நிலத்தில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வரவேற்போம், பண்ணீங்கன்னா வரவேற்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை வாய் வார்த்தையாக சொல்லாமல் ஒரு கும்மி ஆட்டம், இந்த கையை தட்டி சுற்றி சுற்றி ஒரு சின்ன நடனம் மாதிரி ஆடுவாங்களே, இது போல் விவசாயத்துறையில் இருக்க பெண்கள் கும்மி ஆட்டம் ஆடினாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.